பிரியாணிக்கு நல்ல வாசனையும் நல்ல ஃப்ரெஷ்னஸ்லையும் ஏறி தரதான் இந்த கொத்துமல்லி. இன்னைக்கு ஒரு புடி டேஸ்ட் வாழ பௌத்த சா. பை நண்பா, பார்த்து போயிடுவா. பை நண்பா, பை நண்பா. நானும் தானே வரேன், நல்லா தெரியுதுடா நடிக்கிறேன். போட்டு போட்டாங்க டைமிங் அந்த மாதிரி அதிகமாக வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வேற இல்லை ஒன்று வெமிக்ரி பண்ணுறது தான் போட்டிங்கன்னா மக்கள் ஒன்றே தான் கருத்து போகணும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மந்த்தில் இதோட இரண்டாவது தடவை நம்ம ஏற்காடு முளைக்க போகிறது. ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி தான் நான் ஏற்காடு வந்துட்டு வந்தேன். ஆனால் அதுவே அவ்வளோ ஓரளவுக்கு லொக்கேஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பேன், பட் ஏறினது இறங்குறதுலாம் அவ்வளோ உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஏறும் போது பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டு. அது வீடியோவில் பார்க்கும் போதே தெரிஞ்சு நான் நிறையா எடுத்து வச்சுருந்தேன், பட் ஏன்னா ஒரே இருட்டாகிறதுனாலே அதை ஒவ்வொரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் நான் அவ்வளோ போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி எப்படின்னு தெரியல. ஓ மை காட், மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்கு மேலே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் கம்பெனியில் இன்றைக்கி கம்பெனின்னு சொல்லாமல் ஆஃபீஸ்னு சொல்லாமா, ரெண்டு ஒன்று தான். ஆஃபீஸில் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பார்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் பார்ட்டின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ட்ரீட்டு அவ்வளோதான். அது இன்றைக்கி அங்கே போய் மேலே ஸ்டே பண்ணி சமைச்சி சாப்பிட போகிறோம். அது ரூம் எங்கே எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ லேக்கில் ஃபஸ்ட் டைம் நான் ஏற்காட்டில் ஒரு ரூம் ஸ்டே போகிறது. அது அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்டீரியரில் மொத்தமாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் போகிறோம். எவ்வளோ பெரிய கேப்பபிலிட்டி இருக்குது, தங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் அங்கே பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாம், பட்டு லேட் ஆகிடுச்சு. மழை வர ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. நான் தான் சொல்லலை நம்ம எங்கே கிளம்புனாலும் இந்த நேச்சர் நம்ம சும்மா விடாதுன்னு, அது இங்கேயும் விடலை. இதில் பெருசாக நான் சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம், மேலே போய் சேர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும். நான் அங்கே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலராக போயிட்டு இருந்தது தான், வேறு எதாவது இருந்தால் கூட நான் எதாவது பேசிடுவேன், இல்லைன்னா மொக்க போடுற மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு வியூ ஒரு வியூ இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், அருமையான வியூ. ஆனால் உங்களுக்கு கேமரா ஆங்கிளில் வேறு தெரிஞ்சேன்னு தெரில. ஆ, அதுதான் சொல்ல மறந்துட்டேன். மொழி முடியல, ஒரு சில பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வியூ கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த கோபுரம் ஹெல்மெட்டோடு இருக்கா, அவர் நான் நேராக இருந்தாலும் அப்படி இப்படி தலை கீழே வச்சனா கீழே தான் போகும். அந்த எஸ்டெண்டர்னு சொல்லி ஒன்று வாங்கி போட்டேன், ஆனால் ஃப்ராடு பசங்க. அது என்னடானா கொஞ்ச நாள்லேயே உடஞ்சி போச்சு. கரெக்டாக அந்த எஜ்ஜு மட்டும் அந்த லாக் பண்ணுவோம்ல, அந்த இது மட்டும் ரொம்ப இதாக இருக்குது. அது ரெண்டுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது அடுத்தது வந்தால் தான் பண்ண முடியும். அதுவுமே இருந்தாலும் என்ன அதுனா ஓவர் வெயிட்டில் இங்கே இருக்கும் எனக்கு கரெக்டாக. ஐயோ, கையை வச்சு மறைச்சனா இந்த இடத்துல இருக்கும். அந்த இதுக்கு வெயிட்டு ஒருத்தர் பேலன்ஸ் ஆகாமல் கீழே வந்துடும். நான் ஏதாவது ரொம்ப ஆஃப் ரோடிங் மாதிரி எதாவது இருந்துச்சுனாலோ, இல்லை எந்திரிச்சு இப்படி தலையை இப்படி இப்படின்னு ஆட்டினாலோ வெயிட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே வந்துடும். நான் ஒரு தடவை அப்படி தான் ஆர்சிசி யமகா R15 ஒரு தடவை பிளாக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு டாஸ் ஸ்பீடு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தா லூஸ் ஆகி கீழே வந்துருச்சு. அந்த ஃபுல் ரெக்கார்டிங்குமே நான் பார்க்காமையும் அப்படியே எடுத்துட்டேன். அதனால் அந்த கண்டென்ட்டே எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, நான் எல்லாம் எடுத்துட்டேன்னு நினச்சிட்டு போய் வண்டி வாங்கிட்டு வண்டியை கொடுத்துருவான்ட்டேன். பெரிய சொதப்பலாகி போச்சு. ஸோ தட் அதனால் அன்னைக்கு எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் அந்த எஸ்டெண்டரை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. பார்க்கலாங்க, இனிமேட்டு வர விட வேறு ஏதாவது பண்ணுவோம். அதேமாதிரி வேறு எதாவது உங்களுக்கு மாற்றணும், வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடுவோம். ஃபைனலி நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கிட்டு தான் இங்கிட்டே சொல்கிறான், ஆனால் எங்கே இருக்குது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அட்டமா, எங்கடா ரூம் ரூமுங்கிற மஞ்சக்குட்டை இதா இந்த கம்முண்டா? ஓகே ஓகே. ஃபிளாட் ஃபார் சேல். கேட்டு பூட்டி இருக்கு. சாவி கலவன் 20 டே பாருங்க, தனி ரூம் சேலுக்கு இருக்குதா, வாங்கிக்கலாமா? ஆ நண்பர்களே, பார்க்குறீங்க யாராவது சேலுக்கு இங்கே இருந்த இடம் இருக்குதா, என்ன வாங்கிக்கோங்க. பிறந்துள்ள
பண்ணிட்டு வா. அதான் திறந்து நண்பர்களே வெங்காயத்தோட மல்லு கட்ட முடியலையா? பிரியாணிக்கு நல்ல வாசனையும் நல்ல ஃப்ரெஷ்னஸ்லையும் தேடி தரதான் இந்த கொத்தமல்லி. அதே படி நம்ம கொத்தமல்லி இது இது புதினா. இது வந்து மென்ட் ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்றது. எல்லாமே வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, பச்சை மிளகா இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. வாங்க சமைக்கலாம், நல்லா செஞ்சு நல்லா சமைச்சு சாப்பிடலாம். வாங்க அந்த டைலாக என்ன டைலாக் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சரியா சில்லிக்கு இதை வந்து மேலே வச்சு அதோட சாப்பிட்டா கூப்பிடாது. அதனால எதுவுமே வேஸ்ட் இல்லை. ஆஹா சுத்தமான நறுக்கண வெங்காயம். நம்ம ரிலேட்டட் இந்தி பாத் இந்தி போட் இந்தி போட் இந்தி இல்ல இந்தி போட் இந்தி போட் டுமாரோமே எக் டே டேஸ்டி பிரியாணி கரோ ஈட்டிங் டீகே ஈட்டி ஹிங்கி சவந்தடா காவோ காவோ பீலோ இவனை கெட்டடுத்த பச்சான் சாப்பிட்டுட்டே குடி குடிச்சிட்டே சாப்பிடு. டுடே 3 kg பிரியாணி 10 kg பவுத் அச்சா டேஸ்ட் வாலா பவுத் அச்சா இன்ன ஆரம்பிக்கல. நீ நல்லாவே இருக்க சுத்தமான நாட்டுக்கோழி சுக்கா. நண்பர்களே பத்த வச்சாச்சு. ஏக்மே தம் பிரியாணி பவுத் அச்சா டேஸ்ட் டுடே ஃபுல் மஜா. The next day. இதாங்க நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. இந்த ரூமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேபி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி எந்தளவுக்கு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியல. அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் இது முடிச்சுக்கிறேன். மேபி கீழே போய் சம்பவம் நினச்சினா ஆட் ஆன் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த இடம் வேறு சேல்ஸுக்கு இருக்கும். வேறு போட்டி போட்டு போகுதுங்க. ரெண்டு பேட்டையும் கொடுத்துட்டியா? போட்டேன். எங்கே பிரித்து ஓனாக போகலான்னு பார்த்தா அது நம்மள்ட்ட சண்டைக்கு வருது. அட்டாக்ஸு இல்லப்பா அவ்வளவுதான். இல்லடா இங்க டிக்கெட் போட்டான் அவரு. போறேன் ரெண்டு
பண்ணு மொரட்ட வியாபாரியா இருப்பாங்க. ஓ மை காட், இங்கே பெஸ்ட் வியூ இதுதான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கீழே இறங்கியாச்சு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அங்கே நாங்கள் என்ன பண்ணோம், போனதில் என்ன ஒர்த்தாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டே அந்த ரூம் ஸ்டே பண்ணோம் இல்லையா, அது நான் அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. நான் எதிர்பார்த்த இது வந்து அங்கே அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த ரூமை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சினிமேட்டிக்கில் காமிச்சிருப்பேன்னு தெரியும். ஏன்னா அதை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன், பட் அது சினிமேட்டிக்காக தான் வரும். மோஸ்ட்லி உங்களுக்கு யாராவது ஏற்காடு அதிகமாக இந்த வரைக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ரூம் ஸ்டே நாங்கள் வந்து ஒரு 9 பேர் போயிருந்தோம். அந்த நாங்கள் தங்கின ரூமில் 10-15 பேர் கூட தங்கலாங்க, அந்தளவுக்கு பெரிய ரூம் அது. அது ரூம் காஸ்ட்டு கம்மி தான், அது நான் இங்கே வந்து ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க என்ன இதுங்கிறது தெரியல. ஆனால் ரூம் ரெண்ட்டு கம்மி தான். நீங்கள் சப்போஸ் இன்ட்ரெஸ்டட் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த ரூமே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே அதுக்கான கான்டாக்ட் நம்பரோ அதோட லொக்கேஷனோ நான் வந்து கீழே போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒர்த்தான பிளேஸு. ஏன்னா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நாங்களாம் நேற்று அங்கே தான் சமைச்சு சாப்பிட்டோம். அங்கே வந்து யாருமே நம்மளை தவிர வந்து வேறு யாரும் அவ்வளோ வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இடம் ரொம்ப பெரிய இடம், அதனால் நாம் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ ஜாலியாக இருந்துக்கலாம். அது மாதிரி ஒரு ப்ரைவேட்டான இடம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு இடம். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஒரு இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரூம் உள்ளே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் மொத்தப்படிக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, நாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டோம். அது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தாங்க நடந்துச்சு, இதுக்காக தான் நாங்கள் அங்கே போனோம். இதை நான் பெரிய கண்டென்ட்டாக இழுத்து போடுறேனா இல்லை சின்னதாகவே முடிக்கிறேனா எனக்கே தெரியல. ஆக மொத்தம் இந்த பிளாகு இதோடு முடியுது, பிரியாணி சாப்பிட போன பிளாகு. ஸோ அடுத்த ஒரு பிளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய். இந்த பிளாகு ரொம்ப கொஞ்சம் முக்கியத்தான் போயிருக்குமோன்னு தோணுது எனக்கு, பார்த்துக்கலாம். அடுத்த ஏதாவது நம்ம வந்து மாற்றிக்கிடுவோம். ஓகே, பாய் பாய்.